கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது

பயன்பெறும்படி மீண்டும் கருத்தருக்குள்ளே உங்களை அன்பாக ஊக்கப்படுத்துகிறது நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்பெற்று அதை தொலைபேசி வாயிலாகவும் கடிதங்கள் வாயிலாகவும் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துவது இந்த ஊழியங்களை இன்னும் உற்சாகமாக செய்ய எங்களை ஊக்கப்படுத்துகிறது நல்லது பெரிய மாணவர்களே இணைய நாளிலும் கூட ஆதி அம்சத்திலிருந்து யோசிப்பிடமிருந்து மற்றும் ஒரு ஆழமான சத்தியத்தை பாடத்தை அறிந்து கொள்ள நம் மனதை நம்ம ஆயத்தப்படுத்தலாம் சிறைச்சாலையிலிருந்து யோசிப்பு சிங்காசனம் வரை உயர்த்தப்பட்ட ஒரு நம்பிக்கை யூடியூப் செய்தி கருத்தரை நம்பி வாழ்கின்ற நமக்கு நம்பிக்கை செய்தியாக அது இருக்கப் போகின்றது இப்பொழுது போல நோட்டு பெனாவோடு அமர்ந்து படித்து குறிப்பெடுத்து பயன்பெறும்படி உங்களை அன்போடு கூட கத்தனை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருவலார்த்தி பத்திரிகையின் ஆசிரியரும் ஜீசஸ் ஸ்கூல் ஆஃப் அஞ்சின் இயக்குனரும் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ஊழிய பணியிலே கர்த்தடை வார்த்தை போதித்து வருகிற மூத்த போதகருமான டாக்டர் கிலமோன் ராஜா அவர்கள் சிறையிலிருந்து சிம்மாசனத்திற்கு போன பைபிளில் சொல்லப்பட்ட ஒரு நபரை பற்றிய தொடக்க நூலாகிய ஆதியாகமத்தினுடைய தொடர் பாடமாக இன்று நாம் படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக பல வருடங்கள் சிறையிலே வாடின யோசிப்பு பார்வோனுடைய கனவுகளை விளக்கப்படுத்துவதற்காக சிறையிலிருந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவருக்கு முன்பாக அழைத்து செல்லப்படுகிறார் வெற்றிகரமாக அவர் அழைத்து செல்லப்படுகிறார் கைதியாய் இருந்த அவர் கடவுளின் கருணையினாலே அரசனுடைய தயவை பெற்று சிம்மாசனத்திற்கு போனதை தொடக்க நூலாகிய ஆதியாகம ஆதி ஆகம நூல் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டாவது வசனங்கள் இரண்டு வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான் அது என்னவென்றால் அவன் அண்டையிலே நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அழகும் புஷ்டியுமான ஏழு பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது யோசேப்பு செய்யாத தவறுக்காக சிறைச்சாலைக்கு சென்றார் அங்கே அவர் நடந்து கொண்டதை வைத்து அதிலே சிறைச்சாலையினுடைய பொறுப்பாளியாக அவர் மாறினார் ஆனாலும் அவர் சிறை கைதியாக இருந்தார் அங்கே அரசனுக்கு பானம் கொடுக்கிறவனும் உணவு கொடுக்கிறவனும் குற்றம் செய்த குற்றவாளிகளாக அங்கே இருந்தார்கள் அவர்கள் கண்ட கனவுக்கு அவன் விளக்கம் கொடுத்தான் அதிலே ஒருவன் மீண்டும் பதவியை பெறுவான் என்றும் ஒருவன் தூக்கு தண்டனையை பெறுவான் என்றும் சொன்னான் சொன்னபடியே நடந்து முடிந்தது அப்பொழுது அவன் சொன்னபடியே விடுதலையாகி போனவன் இடத்திலே யோசிப்பு சொல்லுகிறான் என்னை நினைத்துக்கொள் என்று போனவன் போனான் இரண்டு ஆண்டுகளாக அவன் இவனை மறந்து விட்டான் அப்படி என்றால் இவனாலே உதவி பெற்று வெளியே போனவன் இவனை மறந்து போய்விட்டான் தொடர்ந்து ரெண்டு ஆண்டுகள் யோசிப்பு சிறையிலே இருக்கின்றார் மூன்று நான்காவது வசனம் அவைகளின் பின் அவலட்சணமும் வேறே ஏழு பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையில் நின்றது அவலட்சணமும் கேவலவுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான ஏழு பசுக்களையும் பச்சித்து போட்டது இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டான் பார்வோன் கனவு காண்கின்றார் அந்த கனவு கண்டது நிமித்தமாக அவர் ஏன் எனக்கு இந்த கனவு வந்தது என்ற குழப்பத்திலே அவர் இருக்கின்றார் அவர் விழித்துக் கொள்கிறார் தொடர்ந்து வசனங்கள் சொல்லுவதை நாம் கவனித்துப் பார்க்கும் பொழுது ஐந்து முதல் ஏழு வசனங்களிலே மீண்டும் அவன் இருக்கிறான் இரண்டாவது கனவை அவன் காண்கின்றான் இந்த கனவிலே செழுமையான பொன்னிறமான ஏழு கதிர்கள் ஒரே வருகிறது அதன் பின் தீந்து போன கதிர்கள் தோன்றின இது மீண்டுமாக அவன் கனவு கலைந்து அவன் விழித்தெழுகிறான் பசு மிகவும் முக்கியமான ஒரு வணங்கக்கூடிய தெய்வமாக அது இருந்தது காடஸஸ் ஆஃப் பெர்டிலிட்டி என்று சொல்லுவார்கள் அதாவது விளைச்சல் விருத்தி கருவுறுதல் இதெல்லாம் இந்த பசுவினாலே இந்த தெய்வத்தினாலே தங்களுக்கு நடப்பதாக எகிப்தியர்களுடைய நம்பிக்கை ஏன் இந்த அரசன் பார்வோன் விழித்தெழுகிறான் அப்படின்னா ஏழு பசு மாடு இன்னொரு ஒரு ஏழு பசுவை என்ன செய்கிறது விழுங்கி விட்டது ஏன்னா அவங்க ஊர் நம்பிக்கை எல்லாம் அரசனுக்கு தெரியும் அப்ப அது அவனை சிந்திக்க வைக்கிறது அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு கதிர்கள் தீந்த கதிர் வந்து நல்ல கதிர்களை விழுங்கி விடுகிறது ஆடபடியினாலே அவன் மிகவும் கலக்கமடைந்தவனாக விழித்தெழுகிறார் எட்டு ஒன்பதாவது வசனங்களை கவனிக்கலாம் காலமே பார்வனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது அப்பொழுது அவன் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான் ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று பொதுவாக பைபிளை நம்புகிற எல்லாருக்கும் அடிப்படையில் தெரிந்த விஷயம் இந்த ஜோஷியம் இந்த மாதிரி எதிர்காலத்தை பற்றி சொல்லுவது இவர்களின் மீது நம்பிக்கை வைக்க தேவையில்லை என்று எல்லாவற்றுக்கும் மேலானவரை அவர்கள் நம்புகிறபடியினாலே இதன் மீது நம்பிக்கை வைக்காமல் இருப்பது ஒரு நூற்றுக்கு எழுபது சதவீத கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையுள்ள மக்களுடைய மனப்போங்காக இருக்கிறது சில பேர் செய்வாங்க அதை மூடி மறைச்சு செய்வாங்க அதை செஞ்சுட்டு நாங்க இல்லைங்க இன்னொருத்தவங்க அப்படின்னு சோ ஸோ விசுவாசத்தினுடைய இருந்து இருக்கிறது அந்த விசுவாசத்தினுடைய அடித்தட்டு வேத வசனமா வாழ்வின் சூழ்நிலைகளா என்பதை பொறுத்து அது இருக்கிறது சரி இப்பொழுது அதில் நம்முடைய பிரச்சனை இங்கே கவனிப்போம் அப்போ அவர் மந்திரவாதிகளை கூப்பிடுறாரு ஞானிகளை கூப்பிடுறாரு வான சாஸ்திரங்களை கற்றவர்களை கூப்பிடுறாரு என் கனவுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்றப்ப யாருமே அங்கே இல்லை ஒன்பதாவது வசனத்தை கவனிப்போம் அப்பொழுது பான பத்திரக்காரின் தலைவன் பார்வோனை நோக்கி நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது ராஜா இப்படி கலங்கி நிக்கிறப்ப யோசேப்ப பத்தி கனவை விளக்கம் சொன்ன பத்தி நான் ராஜாட்ட சொல்றதுல இனிமேல் ஒன்னும் தப்பு இல்ல ஏன்னா நமக்கு தெரிஞ்ச தெரிஞ்சாலும் வந்து சொல்லி ஏதோ பிரச்சனையாயி தனக்கு கெட்ட பேர் வரும்னு அவன் ஒருவேளை நினைச்சிருக்கலாம் இப்ப யாருக்கு தெரியல அவன் முடிவெடுக்கின்றான் பாருங்க ஒரு நிமிடம் யோசிப்பை நாம் யோசித்து பார்ப்போம் பிற்பாடு தொடர்ந்து படிக்கலாம் யோசிப்புக்கு எப்பொழுதுமே ரெட்ட கனவுகள் தான் வருகிறது அவங்க அன்னை மார்க்க அவங்க அப்பா அம்மா விஷயத்திலையும் ஏற்கனவே அவனுக்கு வந்த கனவு அப்படித்தான் அவன் சிறையிலே இருந்த பொழுது ரெண்டு பேர் வந்து தங்கள் கனவுகளை ஒரே நேரத்தில் சொல்லி அர்த்தம் கேட்கிறார்கள் இப்பொழுதும் பாருங்கள் அரசனுக்கும் ரெட்ட கனவு வருகிறது அதற்கு அர்த்தம் சொல்லும்படியாக அவனை தேடி வருகிறார்கள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தாளந்துகளை கொண்டு நம்மை பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமா அது நமக்கு மாத்திரம் நன்மை வரும்படியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமா அல்லது எல்லோருக்கும் பயனுள்ளதாக மாற்ற வேண்டுமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நீங்க ஒரு கிறிஸ்தவ மருத்துவர் நீங்க ஒரு கிறிஸ்தவ பொறியாளர் நீங்கள் ஒரு கிறிஸ்தவ மர வேலை செய்கிறவர் நீங்கள் ஒரு கிறிஸ்தவ வண்ணம் இருக்கலாம் நீங்க ஒரு கிறிஸ்தவின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு தையல் இருக்கலாம் அல்லது இந்த மாதிரி தொலைக்காட்சிகளிலே பணி செய்கிறவர்களாக இருக்கலாம் இருக்கலாம் எந்த ஒரு வேலையானாலும் அந்த தாளந்துகள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது அதை வைத்து நீங்கள் சம்பாதித்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவது உங்களுடைய கடமை அதை தாண்டி அதை கொடுத்தவருக்காக அதை விசுவாசிக்கிற விசுவாசிகளுக்காக தேவையுள்ள விசுவாசிகளுக்காக பணியில் உள்ள தேவ பணியாளர்களுக்காக உங்கள் தாளந்துகளை பயன்படுத்தும்படியாக தொடர்ந்து செய்கிறோமா என்ற கேள்வியை எழுப்புவதை உங்கள் மனதிற்கு நான் விட்டுவிட விரும்புகிறேன் சரி பத்தாவது வசனம் பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடுங்கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாயின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம் அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய இவரேய பிள்ளையானன் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான் அவனிடத்தில் அவைகளைச் சொன்னோம் அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனைச் சொன்னான் அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான் அப்ப இவன் தெளிவாக அவருக்கு விளக்கம் கொடுக்கிறான் தனக்கு என்ன நடந்தது தன் நண்பனுக்கு என்ன கனவு வந்தது அதற்கு இந்த எபிரேய இளைஞன் பதில் சொன்னதை அரசனிடத்திலே அவன் சொல்லுகிறான் இதை கேட்ட உடனே அரசன் என்ன செய்கிறான் யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து சீக்கிரமாக அழைத்து கொண்டு வர சொல்கிறார் அழைத்து கொண்டு வரும் அவனை சவரம் செய்து விட்டு முடி திருத்திக் கொண்டு அணிந்து முன்னே வர சொல்கிறார் இவர்களுடைய பழக்கம் சவரம் செய்து சுத்தமாக வருவது புத்தாடை ஒடுத்தி கொண்டு வருவது இது இவர்களுடைய பழக்கமாக இருந்திருக்கிறது அவன் அரசன் முன்பாக வருகிறான் பதினைந்தாவது வசனத்தை முதலில் கவனிப்போம் நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன் அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்வா என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான் பதினாறாவது மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றான் யாரிடத்திலே எப்படி பேச வேண்டும் என்பதை யோசேப்பு சொல்லி கொடுப்பதோடு எங்கு பேசினாலும் கடவுளை நம்மை படைத்த கர்த்தரை மையமாக வைத்து எதையும் பேச தொடங்க வேண்டும் என்பதை அழகாக நேர்த்தியாக இங்கே அடையாளம் காட்டுகிறார் உனக்கு இவ்வளவு திறமை இருக்காமே நீ பெரிய டாக்டராமே நீ பெரிய வக்கீலாமே நீ ஒரு பெரிய நீதிபதியாமே நீ ஒரு திறமை வாய்ந்த ஒரு தொழில் நிபுணராமே அப்படின்னு உலகம் நம்மை கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை பார்த்து சொல்லும் பொழுது ஆம் யாருமே எனக்கு துணை இல்லை நானே போராடி முன்னேறினேன் அல்லது எனக்கு நான்கு பேர் உதவி செய்தார்கள் இதெல்லாம் நல்லதுதான் இல்லை என்றல்ல ஆனால் தொடங்கும் பொழுது கர்த்தர் இந்த காரியத்தை செய்வாராக என்று தொடங்க வேண்டும் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் சமீபத்திலே ஏதோ ஒரு துறையிலே புகழ் வாய்ந்த ஒருவருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வெளியே வந்தது அப்பொழுது அவர் பேசின பொழுது தைரியமாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்த மேடையின் மத்தியிலே செய்தியாளர்கள் எல்லாம் கேள்வி கேட்கும் பொழுது இயேசுவை பற்றி என்னுடைய நம்பிக்கை என்னவென்று நான் சொன்னேன் இது யாரையும் பாதிப்பதற்காக நான் சொல்லவில்லை என்று மீண்டும் உறுதியாக அவர் பேசினதை நான் கேட்டபொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஏனென்றால் அவர் தொழில் சார்ந்த விஷயத்தை ஒன்றுமில்லாமல் கவித்தி போட ஒரு கூட்டம் முயற்சி செய்தது ஆனாலும் அவர் அந்த இடத்திலே கிறிஸ்துவின் நாமத்தை மீண்டும் சொல்லுவதை அவர் கவலைப்படாமல் சொன்னார் ஆம் நம்முடைய தானந்துகளை கர்த்தர் கொடுத்தார் என்பதை ஒவ்வொரு முறையும் சொல்ல வேண்டும் என்பதை யோசேப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இருபத்தைந்து இருபத்தி ஆறாவது வசனங்கள் அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான் தேவன் தாம் செய்ய போகிறது என்னது பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார் அந்த ஏழு நல்ல பசுக்களும் ஏழு வருஷமாம் அந்த ஏழு நல்ல கதிரிகளும் ஏழு வருஷமாம் சொப்பனம் ஒன்றே பிரியமானவர்களே கர்த்தருக்கும் கர்த்தருடைய சித்தத்திற்கு மீறி எவ்வளவு பெரிய மாபெரும் சக்கரவர்த்தி ஆனாலும் இயங்க முடியாது என்பதை பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு காலத்தில் உச்சத்தில் வாழ்ந்த சக்கரவர்த்தியினுடைய ஆட்சியின் காலத்திலே கர்த்தரே ராஜாதி ராஜா இந்த வேதாகமத்து கடவுள் எல்லா அரசர்களுக்கு மேலானவர் ஒரு எல்லைக்கு மீறி அவருடைய வல்லமையை அடக்கி ஆள்பவர் அவர்களை படைத்த பரலோகத்தின் கர்த்தரே கடவுளே என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது ஆம் அதிகாரத்தின் நிமித்தமாக தேவனை நம்பி இருக்கிற மக்களுக்கு விரோதமாகவோ சாதகமாகவோ எது நடந்தாலும் கர்த்தர் எழும்பி செயல்படுவார் கர்த்தரே அதை செயல்படுத்துவார் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லுகிறது இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது அவைகளின் பின் ஏறி வந்த கேவலமும் அவலச்சனமான ஏழு பசுக்களும் ஏழு வருஷமாம் கீழ்காட்டினால் தீந்து சாவியான ஏழு கதிர்களும் ஏழு வருஷமாம் இவைகள் பஞ்சமுள்ள ஏழு வருஷமாம் பார்வனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் யோசேப்பின் கடவுள் யார் என்று அறியாதவர் இந்த பார்வோன் அவருக்கும் கூட தேவன் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்த முடியும் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு அடையாளப்படுத்துகிறது அதை யோசேப்பு நினைவுபடுத்துகிறார் தொடர்ந்து கவனிக்கலாம் எகிப்து தேசம் எங்கும் விளைவு உண்டாயிருக்கும் ஏழு வருஷம் வரும் அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் ஏழு வருஷம் வரும் அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும் அந்த பஞ்சம் தேசத்தை வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணம் எல்லாம் ஒளிந்து போகும் இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்க போட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது தெளிவாக அதை பற்றிய காரியங்கள் அரசர்களே உங்கள் முடிவு எப்படிப்பட்டதாயிருந்தாலும் இருந்தாலும் சரி உங்களை முடிவெடுக்கும்படியாக இறுதி முடிவெடுக்கும்படியாக இயக்குபவர் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த ஆபிரகாம் யாக்கோபின் கடவுள் என்பதை இயேசு கிறிஸ்து தொழுது கொள்ளுங்கள் என்ற அந்த பரம பிதாவை உறுதியாக இது நமக்கு அடையாளப்படுத்துகிறது என்ன ஒரு நேர்த்தியான காரியம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்காவது வசனம் ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வை ஏற்படுத்துவாராக முப்பத்தி மூணாவது வசனத்துல அந்த பிரச்சனை என்னான்னு சொல்லி அதுக்கு எப்படி நீங்க சரி பண்ண முடியும் என்ற ஆலோசனையும் அவர் சேர்த்து வணங்குகிறார் சரியா தான் ஒன்றும் அவரை எதிர்பார்க்கவில்லை ஆனால் இப்படி செய்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார் அடுத்து என்ன நடக்கிறது என்று கவனிக்கலாம் அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களின் விளைவையும் தானியங்களையும் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பார்வானுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக தேச பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்தேசத்தில் உண்டாகும் பஞ்சம் உள்ள ஏழு வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பா இருப்பதாக என்றான் நாட்டுல வரப்போகிற பயங்கர பஞ்சம் அந்த பஞ்சத்துக்கு முன்னாடி செழுமையான நிலை அந்த செழுமையான காலத்துல அரசாங்கத்தின் சார்பாக மக்களிடத்திலே நாட்டிலிருந்து விளைந்து வரக்கூடியதை அரசாங்கம் சேர்த்து வைத்து மக்கள் தேவைப்படும் பொழுது பஞ்சம் வரும் பொழுது மக்களுக்கு கொடுத்து காப்பாற்றினால் அரசனே ஜனங்கள் எல்லாம் உன்னை வாழ்த்தும் உன்னை நம்பி இருக்கிற மக்களுக்கு நீ நன்மை செய்வதற்கு அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு நல்ல தருணம் என்ற ஒரு அரிய ஆலோசனையை யோசிப்பு கொடுக்கின்றார் முப்பத்தி ஏழு முதல் இந்த வார்த்தை பார்வனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான் பின்பு பார்வோன் யோசிப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகம் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை நீ என் அரவனைக்கு அதிகாரி உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான் சிறையிலே இருந்து சிங்காசனத்திற்கு வந்தவன் என்று நான் தொடங்கினேன் செய்தியை தொடங்கும் பொழுது சில வேலைகளிலே தொடர் தோல்விகள் சில வேலைகளிலே தொடர் அவமானங்கள் சில வேலைகளிலே நம்முடைய உண்மை கூட மதிக்கப்படாமல் தண்டிக்கப்படுவது இழப்புகள் தொடர்ந்து கொண்டிருப்பது இவை எல்லாவற்றையும் மீறி கடவுள் மீது நம் நம்பிக்கையும் வைத்துக் கொண்டிருப்பது ஆனாலும் உள்ளம் ஆடிக்கொண்டிருக்கிறது ஏன் எனக்கு இது ஏன் எனக்கு இது ஏன் இன்னும் கர்த்தர் கவனிக்கவில்லை ஏன் இன்னும் கர்த்தர் என்னை கவனிக்கவில்லை மறந்து விட்டாரோ கைவிட்டு விட்டாரோ என்ற தொடர் கேள்விகள் நமக்கு வரும் பொழுது கர்த்தர் நமக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் யாருடைய கனவுக்கு அர்த்தம் சொன்னானோ அந்த அன்னையமார்களுக்கெல்லாம் கோபம் வந்துச்சு யாருடைய கனவை பத்தி அவன் அப்பாட்ட சொன்னானோ அவங்க வருத்தப்பட்டான் அடுத்து யாருடைய கனவுக்கு அர்த்தம் சொன்னானோ அதுல ஒருவன் மறித்து போனான் ஒருவன் பிழைத்து போய் உயர்ந்து போய்விட்டான் அவரும் மறந்து நம்மை போய்விட்டார்கள் எல்லாமே கதவு அடைக்கப்பட்டதாக நம்முடைய நிலைமை முன்பு விட கீழே இறங்கிக் கொண்டே இருக்கிற நிலைமையாக இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் விசுவாசம் கீழே இறங்காமல் வேத தியானமும் வேத வசனத்தின் மீது நம்பிக்கையும் வளர்த்துக்கொள்ள விரதத்திலும் வேண்டுதலிலும் விண்ணப்பத்திலும் மன்றாட்டிலும் என்னுடைய விசுவாசம் இருக்கும்படியாக வேத தியானத்திலும் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம் என்று யோசிப்பின் மூலமாக இந்த வேளையிலே உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் அப்ப ராஜா சொல்றாரு இந்த அரண்மனைக்கே நீ பொறுப்பா இருந்துக்க ஆனா சிங்காசனத்துல உன்னை விட நான் தான் பெரிய ஆளா இருப்பேன் ஏன்னா கடவுளுடைய ஆவியை பெற்ற உன்னை விட வேற யார் இந்த மாதிரி சூழ்நிலையில சரியாக முடிவெடுக்க முடியும் சரி பதவியெல்லாம் கொடுத்துட்டாரு போஸ்டிங் எல்லாம் அப்பாயின்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டாரு ஆனால் என்ன நடக்கிறது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை கவனிப்போம் பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டியிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து பெரிய மாணவர்களே இழப்பை கவனிக்கிறார் நம்முடைய கருத்து நம்முடைய அவமானங்களை அளந்து பார்க்கிறார் நம்முடைய கருத்து நாம் உதாசீனம் பண்ணப்பட்டதை எண்ணப்படாமல் போனதை அவர் எண்ணி பார்க்கிறார் நம்முடைய கருத்து காத்திருக்க கற்றுக்கொள்வோம் கலங்கும் பொழுது காத்திருக்க கற்றுக்கொள்வோம் இருளாயிருக்கும் பொழுது அமைதியாயிருக்க கற்றுக்கொள்வோம் வெளிச்சத்திற்கு வசனத்தை துணையாக வைத்துக் கொள்வோம் தொடர்ந்து கவனிக்கலாம் தன்னுடைய இரண்டாம் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எக்த தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் எங்கேயோ உணவு கொண்டு போனான் எங்கேயோ குழிக்குள்ளே கடந்தான் எங்கேயோ அடிமையாக விற்கப்பட்டான் எங்கேயோ செய்யாத தவறுக்கு சிறைச்சாலைக்கு போனான் ஆனால் நம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மீண்டும் என்று சொல்லுகிறேன் நம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் படைத்த ஒவ்வொரு படைப்பின் வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் நாம் இந்த உலகத்தில் பிறந்ததற்கு நம் ஆன்மை மீட்புக்காக நம் ஆன்மீக வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் கடவுளுக்கும் உலகத்திற்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருப்பதற்காக அவர் நம்மை படைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் தொடர்ந்து கேட்போம் பின்னும் பார்வோன் யோசிப்பை நோக்கி நான் பார்வோன் ஆனாலும் இகித் உள்ளவர்களில் ஒருவனும் உத்தரவில்லாமல் தன் கையாவது தன் காளையாவது அசிக்கக்கூடாது என்றான் மேலும் பார்வோன் யோசிப்புக்கு சாப்நாத் பன்னையா என்கிற பெயரையிட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபுராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் யோசியப்பு எகுப்தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான் யோசியப்பு எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது முப்பது வயதாக இருந்தான் யோசேப்பு பார்வனி சந்தனிலிருந்து புறப்பட்டு எகிப்தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான் பரிபூர்ணமுள்ள ஏழு வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது ஏழு ஆண்டுகள்ல அந்த எகிப்துல விளைஞ்சத உணவுப் பொருள்கள் எல்லாம் சேகரித்து வைச்சதை கடற்கரை மணல் அளவுக்கு அவ்வளவு அவன் சேகரித்து வைத்தான் யோசிப்பு அவ்வளவு குவித்து வைத்தான் அவன் பேரில் அல்ல அரசனின் பேரில் அரசனுக்கு தொடர்ந்து மக்கள் மரியாதை கொடுக்கத்தக்கதாக அவன் திட்டமிட்டு காரியங்களை அவன் நிறைவேற்றினான் எப்பொழுதுமே ஒரு இடத்துல கர்த்தர் உயர்த்தும் பொழுது உயர்வுக்கு யார் காரணமானவர்களோ அவர்களை எப்பொழுதும் முன்னிறுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது கர்த்தர் தொடர்ந்து நம்மை முன்னேற்றிக் கொண்டே இருப்பார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் மீட்பினுடைய ரகசியத்திற்கு பின்பாக இருக்கிற காரியம் என்ன எப்பொழுதுமே பரலோகத்தின் பிதாவை நாம் போற்றி புகழ்ந்து அவரையே முன்னிலைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக காரியங்களை செய்தார் என்பதை கற்றுக்கொள்கிறோம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்களா ஒரு தொழில் செய்கிறீங்களா உங்களுக்கு யாராவது வேலை வாய்ப்பு கொடுக்கிறாங்களா உங்களை படிக்க வைக்கிறாங்களா அல்லது எந்த காரியமும் பிறராலே நமக்கு நடக்கிறது என்றால் அவர்களை முன்னிறுத்த கற்றுக்கொள்வோம் நம்முடைய தாளந்துகள் எவ்வளவு உயர்வானதா இருந்தாலும் அந்த தருணத்தை உருவாக்கி கொடுத்தவர்களை முன்னிறுத்துவதை நாம் மறக்காமல் இருப்போமே என்றால் பெற்ற தாயே பெற்ற உடன் பிறந்தவர்கள நண்பர்களை அதிகாரிகள முதலாளிகளை நமக்கு காரணமானவர்களை நாம் முன்னிறுத்தும் பொழுது கர்த்தர் அந்த நல்ல குணத்திற்கேற்ற மகத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தலைமுறைக்கு நிச்சயம் தருவார் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் ராஜாவையே உயர்த்தி கொண்டிருந்தான் பிற்காலத்திலே அவனுடைய தலைமுறைகள் எல்லாம் பத்திரமாக வாழ்ந்ததை நாம் கண்டிருக்கிறோமே இந்த பஞ்சகாலத்துக்கு முன்னாடியே யோசிப்பு கல்யாணம் பண்ணதுனால அவனுக்கு ரெண்டு பிள்ளைங்க பிறக்கிறாங்க அந்த பிள்ளைங்க என் துன்பத்தையும் என் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் வந்ததை மறந்து போக வைத்தார் என்று சொல்லி அந்த பையனுக்கு மனாசே என்று ஒரு மகனுக்கு பெயர் எடுக்கிறான் மீண்டும் இன்னொரு குழந்தை பிறக்கிறது அப்பொழுது நான் துன்பற்ற இந்த நாட்டிலே கடவுள் என்னை பலுகி பெருக செய்தார் என்று சொல்லி அவனுக்கு எப்ராயும் என்று அவன் பேரிடுகிறான் இப்படியாக அந்த நாட்டினுடைய வழமையான காலத்திலே யோசிப்பு தான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்தான் பஞ்சம் வந்தபொழுது மக்கள் எல்லாரும் பார்வோன் இடத்திலே போனார்கள் பார்வோன் யோசேப்பின் இடத்திலே அனுப்பி வைத்தான் யோசிப்பு சொல்லுவதை கேளுங்கள் என்று சொல்லி சொன்னார் உலகம் எங்கும் பஞ்சம் வந்தது மக்கள் யோசிப்பு வாழ்க்கை என்பது கடவுள் குறித்திருக்கிற கால நேர அட்டவணைக்குள்ளே நாம் வாழ்கிறோம் அந்தந்த பீரியட்ல அந்தந்த பாடம் தான் நடக்கும் பள்ளிக்கூடத்தில் தேவன் நியமித்த கால வேளையிலே ஒவ்வொன்றும் நடக்கும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் இரண்டாவது தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார் பெருமை உள்ளவர்களை கர்த்தர் கீழே தாழ்த்துகிறார் கடைசியாக செழிப்பு என்பது கடவுளுடைய நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டுமே ஒழிய நம் வாழ்வின் விருத்தி என்பது நமக்காகவும் நம்முடைய தலைமுறைக்குமாக மாத்திரம் என்று நாம் நினைப்போமே என்றால் விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் உங்கள் பொறுமையான கவனத்திற்கு கர்த்தருடைய நாமத்திலே நான் நன்றி சொல்லுகிறேன் பொறுமை உள்ளவன் பெருமை அடைவான் ஆம் சிறையில் இருந்தவன் சிங்காசனத்திற்கு சென்றான் ஆமே பிரியமானே இன்று நீங்கள் கேட்ட சிதிலிருந்து உங்களுக்கான கேள்வி இதுதான் யோசிப்பு யாரால் கனவுக்கு அர்த்தம் சொல்ல முடியும் என்று சொன்னான் கேள்வி மறுபடியாக சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் யோசேப்பு யாரால் கனவுக்கு அர்த்தம் சொல்ல முடியும் என்று சொன்னார் இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் தாமே நம்மை ஆசிரியத்து நம்முடைய வாழ்வை யோசேப்பின் வாழ்வை போல உயர்த்துவாராக ஜபன் சைவம் நல்ல விதாவே உமக்கு சோதரம் எந்த சூழலிலும் நாங்கள் உண்மை நம்பி உண்மை பிடித்து கொண்டு உமக்காக வாழும் பொழுது எங்கள் வாழ்வு சிறையில் இருந்தாலும் குழியில் இருந்தாலும் பள்ளத்தில் இருந்தாலும் துயரத்தில் இருந்தாலும் தேவரீர் அதை உயர்த்துகிறதற்கு வல்லமில்லவராக இருக்கிறேன் என்பதை இந்த நாளின் செய்தி மூலம் நாங்கள் கேட்டு அறிந்தவன் தவப்பனே அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசத்தையும் உங்களுடைய வார்த்தையினாலே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் உன்னுடைய வார்த்தையினாலே அதை தொடர்ந்து நாங்கள் பிடித்துக்கொள்ள உதவி செய்யும் ஐயா கே செய்தி கேட்ட உடைய பிள்ளைகள் யாவரோடும் உடைய கரங்கு கொண்டிருக்கட்டும் செய்தியை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும் நம்முடைய கிருபையினாலும் இறக்கத்தினாலும் முடிசூட்டி பாதுகாத்துக் கொள்ளும் தவப்பினே எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களோடும் அதிகாரிகளோடும் உடைய கரம் இருக்கட்டும் I نام कर அ pidதாவி. பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குவோர்க்கு ஓர் அறிய வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாகப் பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று நீங்கள் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால்

பூஜ்ஜியம் ஒன்று ஆறு